Assalamu alaikum. Naan Dr. Harees. போதை பொருளை பற்றி இன்றைக்கு இலங்கையில் முஸ்லீம் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் பல வகையான விடயங்கள் கலைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொருத்தரும் தனது சொந்த அபிப்பிராயங்களையும் எவ்வாறு இது கட்டுப்படுத்தலாம், என்ன செய்யணும் சொல்வது பொதுவாக எல்லா இடத்துலையும் காணக்கூடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்க. அதே நேரத்தில் நாங்கள் சில அடிப்படைகளை வினைக்கொள்ளோம். போதைப்பொருளை பொறுத்தவரையில் அதுக்கு அடிமையாகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவங்களோட ஆளுமை, சிறுபராயத்தில் அவங்க அனுபவித்த சில அனுபவங்கள், பெற்றோர்களுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள், அவங்களோட கல்வியில் அவங்களோட உள்ள தரம் அல்லது கல்வியில் உள்ள அவங்களோட ஈடுபாடு, இதே போல் பெற்றோர்களோட கண்காணிப்பு, இப்படி பல விஷயங்கள் இதில் அடங்கிக்குது. இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக காக்கிறது வந்து கேட்வே ட்ரக்ஸ்ன்னு. பொதுவாக போதைப்பொருளுக்கு அடிமையாகிற மக்கள் கேட்வே ட்ரக்ஸ்ன்னு சொல்கிற வழிமுறையில் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு ஊரில் அதை அனுபவித்து பார்க்கணும் சில ஆர்வத்தின் காரணமாக பெரும்பாலான மாணவர்கள் சிகரெட் அல்லது வாய்த்தூள் இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு நுழைவாயில் போல் இதுக்குள்ள இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்களுக்கு போகிறது இலகுவாக அமைச்சுக்கொள்வது. இந்த மாதிரிக்கு ஒரு கட்டம் நாங்கள் அவதானித்தால் பிள்ளைகளில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு எங்களை அவதானிப்பை ஒரு கண்காணிப்பை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக எங்களை இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் கேட்வே ட்ரக்ஸ் ஆகங்களை கருதியலுமானது சிகரெட் அல்லது வாய்த்தூள். மிகவும் அரிதாக சிலர்கள் வந்து சில போதைப்பொருளான மதுபானங்கள் அதுகளுக்கு போகலாம், விஸ்கி போன்ற அல்லது பியர் போன்றவர்களுக்கு போகலாம். ஆனால் இதில் அவங்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் இதுக்கு அடுத்து வந்து மிக டேஞ்சரான மிக கடினமான பதார்த்தங்களை அவங்க பாவிக்கக்கூடிய நிலைமைக்கு போகலாம். அதாவது ஆரம்ப காலத்தில் பொதுவாக போதைப்பொருள் அடிமையாகிறவங்களை பொறுத்தவரையில் கட்டிலம பருவத்தில் அதாவது 15, 13, 15, 16, 17, 18 வயசு இந்த பருவத்தில் ஆரம்பிக்கிறது. இதில் ஆரம்பித்து பொதுவாக வாலிப பருவத்தில் இவங்க கடுமையான அடிமைப்பட்ட நிலைமை போகிறதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். அப்போ ஆரம்பிக்கச்சில் பொதுவாக நியூரல் சைக்கிள்ஸ் மூளை வந்து 25 வயசு வரங்காட்டி மறந்து கொண்டு போகும். இப்போ இந்த வயசில் பொதுவாக 15, 16, 18 வயசில் மூளையில் சிந்திக்கிற ஆற்றல் பெருமளவு வளர்ந்துக்கிறல்ல. பின்னுக்கு என்ன நடக்கும் சொல்கிறது சிந்திக்கிறது இல்லை. உடனடியாக அவங்க அனுபவிக்கிற சுகத்தை தான் அவங்க எதிர்பார்க்கறது. இப்போ இந்த வயசில் பெற்றோர்கள்ட கண்காணிப்பும் அவங்களுக்கு தேவையான ஆறுதல் அதே நேரத்துக்கு அவங்களுக்கு தேவையான துணை எங்களுக்கு பெற்றோர்களுக்கு வழிகாட்டல் இவைகள் வந்து மிகவும் அவசியமான ஒரு காலம். இந்த காலத்தில் நாங்கள் இது தவறிட்டோம் சொன்னால் அதாவது இப்படியான மென்மையான சில போதை பார்த்தங்கள் அவங்க பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நியூரல் பாத்வேஸ் ஆரம்பிக்கிற மூலையில் அதுக்கான போதைப்பொருளுக்கான சில நியூரல் அதாவது நரம்பு வழிகள் ஆரம்பிச்சிடும் பாத்வேஸ் நிலும். இப்போ இவைகள் வந்து அடுத்தடுத்ததுகளுக்கு அவங்களுக்கு கடினமான பதார்த்தங்களுக்கு போகிறதுக்கும் அதுக்கு அடிமையாகிறதுக்கும் அது காரணமாக அடிமையாகிட்டாங்கன்னு சொன்னால் அதை நம்மளோட வாழ்க்கையாக மாறிடும். வாழ்க்கை முழுக்கையிலும் இது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு விளங்காது. இது ஒரு சிம்பிளான அதன் வாழ்க்கையில் இலட்சியமாக மாறும். தொழிலுக்கு போகிறதும் அதற்காகத்தானே இருக்கும். வாழ்க்கையில் மற்ற வாழ்க்கையில் ஏனைய அம்சங்கள் அவங்களுக்கு எந்த வகையான மகிழ்ச்சியும் தாரதாக இருக்காது. அதற்கேற்ப அவங்க காலப்போக்கில் அதற்கேற்ப அவங்க நடை பாவனை அவங்களோட நடத்தைகள் எல்லாம் அதை சார்ந்ததாக அமையும். சிலர்கள் வந்து அதற்கேற்ப வந்து அவங்கள உடலை அலங்கரித்து கொள்வாங்க, சிலர் பச்சை குச்சி கொள்வாங்க, காதுக்கு சில வேறு முறையில் அணிஞ்சு கொள்வாங்க, கையில் ஆண்கள் அறிந்த கையில் காப்புகள் அணிஞ்சு கொள்வாங்க, அவங்க ஒத்தத்திற்குள்ள சில அறிகுறிகளை சிக்னல்ஸை கொடுக்கறதுக்கு சில வேறு வேறு வழிமுறைகளையும் அவங்க பின்பற்ற தொடங்குவாங்க. இதன் அவங்களோட வாழ்க்கையில் ஒரே அறிகுறியாகிக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு நெருங்கிய ஒரு உறவும் அமைச்சு கொள்வாங்க. இனி இதுதான் கேட்வே ட்ரக்ஸ். அதாவது நாங்கள் இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முந்தி கேட்வே ட்ரக்ஸ் அது ஆரம்ப நிலைமையில் வந்து நாங்கள் இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்றதுக்கு அல்லது இவங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த கேட்வே ட்ரக்ஸ் ஆரம்ப பருவத்திலேருந்து நாங்கள் பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த இடத்துல நாங்கள் தவறினோம்னு சொன்னால் பின்னுக்கு நாங்கள்
மீட்டிருக்கிறது மிகவும் கஷ்டம் உண்மையிலே.